வெல்கம் டு மேக்ஸ் வெரி ஈஸி எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஒனில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம் ரெப்ரஸண்ட் த ஃபாலோவிங் சுச்சுவேஷன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் குவாட்ரேட்டிக் கியூக்குவேஷன் ஸோ சம்மு கொடுத்துருப்பாங்க அந்த சம்மு வந்து நம்ம குவாட்ரேட்டிக் ஈஷன் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட் அப்டிஷன் பார்த்தீங்கன்னா த ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்குலர் பிளாட் இஸ் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் மீட்டர் ஸ்கொயர் ரெக்டாங்குலர் பிளாட்டுக்கு ஏரியா கொடுத்துருக்காங்க த லென்த் ஆஃப் த பிளாட் இஸ் மீட்டரில் கொடுத்துருக்காங்க இஸ் ஒன் மோர் தென் டு சிக்ஸ் பிரத் அதாவது நம்ம லென்த்தும் கொடுக்கல பிரத்தும் கொடுக்கல ஆனால் அது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க லென்த்தோட லென்த் வந்து என்னென்னா பிரத்தோட ரெண்டு மடங்கு கூட ப்ளஸ் ஒன் டொய்ஸ் பிரத் அதாவது டூ இன்ட்டு பி ப்ளஸ் ஒன் அப்போ லென்த் வந்து இப்போ பிரத்தை எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லென்த் வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் லென்த்து வி நைட் டு ஃபைன் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தி பிளாட் ஸோ இந்த கண்டிஷனுக்கு வந்து நம்ம ஒரு குவாலிட்டி க்யூஷன் ஃபார்ம் ஃப்ரேம் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ரெண்டுமே தெரியாதனால எதாவது ஒன்று வந்து எக்ஸுங்கிறத எடுக்கணும் ஸோ லென்த் எடுக்கிறதா பிரெத் எடுக்கிறதா எதுனால எடுக்கலாம் நம்ம இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரெத்தை வந்து எக்ஸுன்னு எடுத்துருக்கேன் ஸோ பிரெத் எக்ஸுன்னு எடுக்கிறனால லென்த் வந்து பார்த்திங்கன்னா டூ டைம்ஸ் பிரெத் இன்ட் ப்ளஸ் ஒன்று சப்போஸ் இதை லென்த்து மாற்றி எடுத்தோம்னா வந்து இந்த ஈக்குவேஷன் மாறும் இப்போ வந்து உதாரணத்துக்கு லென்த்தை வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ பிரெத் வந்து என்னது மைனஸ் ஒன் பண்ணி அதை வந்து டூவால் டிவைட் பண்ணணும் இது காம்ப்ளிகேட்டடாக மாறும் ஸோ இந்த காம்ப்ளிகேட்டர் குறைக்கிறதுக்கு எது சிம்பிளிஃபை ஃபார்மாக இருக்கோ அதை வந்து எக்ஸ் எடுப்போம் இங்கே வந்து பிரத்த எக்ஸன் எடுக்கிறது சிம்பிளியாக இருக்கும் அப்போ பிரத்தை வந்து எக்ஸ் எடுத்துக்கோங்க லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் பிரத்து அப்போ டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் அடிஷனாக ஒன் பண்ணணும் ப்ளஸ் ஒன் ஸோ லென்த்து வந்துருச்சு பிரெத் வந்துருச்சு ஏறாவது ரெக்டர் ஃபார்ம்லாம் என்ன லென்த்து வந்து பிரத்து அப்போ எல் இன்ட்டு பி எல் இன்ட்டு பி எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் ஸோ எல் இன்ட்டு பி இக்குவல் டு ஃபைவ் டுவெண்ட்டி எய்ட் லென்த்துக்கு போல் வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் போடுங்க பிரத்துக்கு போல் வந்து எக்ஸ் போடுங்க அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் இப்படி சிம்பிள் மல்டி சிம்பிள் மல்டிபிலிகேஷன் தான் எக்ஸ் இதில் மல்டி பண்ணிங்கன்னா டூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து டூ எக்ஸ் ஸ்கொயர் ஆகிரும் எக்ஸை ஒன்றால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்துடும் ஈகுவல் டு ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் ஸோ குவாட்ரேட்டிகேஷன் ஃபார்ம் பண்ணும்போது வந்து ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ தான் வரும் அப்போ இந்த சிங்கிற டைம் இது கொண்டு வரணும் அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் ஈக்குவல் ஜீரோ இதே ஈக்குவேஷன் இந்த கொடுக்குற லெந்த் அண்ட் பிரத்துக்கு வச்சு ஃப்ரேம் பண்ண ஈக்குவேஷன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அடுத்த ரெண்டாவது சப்டிஷன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் த்ரீ நாட் சிக்ஸ் வீ நீட் டு ஃபைன் த இன்டிஜுவல் ஸோ நமக்கு ரெண்டு இண்டிவிஜுவல் எடுத்துக்கணும் அது எப்படின்னா கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர் இப்போ டூ எடுத்தால் அடுத்து த்ரீ அப்படி அடுத்தடுத்த இண்டிவிஜுவல் எடுக்கணும் அந்த ரெண்டு இன்டிஜரோட ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ நாட் சிக்ஸ் கொடுத்துக்காங்க ஸோ நம்ம இதில் என்ன வந்து ரெண்டு ரெண்டு இன்டிவிஜுவலும் நமக்கு தெரியாது அப்போ ஒரு இன்டிஜரை வந்து எக்ஸன் எடுக்கணும் லெட் பி த ஃபார்ட்டி ஃபஸ்ட் இண்டிஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் இன்டிஜர் என்னோட எக்ஸ் ப்ளஸ் ஒன் கன்சிவிட்டி இண்டிஜர்னால் ஒரு நாள் ஆகணும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து செகண்ட் இன்டிஜர் ஸோ ரெண்டு இண்டிஜர் வந்துச்சு அதோட ப்ராடக்ட் என்னது த்ரீ நாட் சிக்ஸ் அப்போ எக்ஸ் இன் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ நாட் சிக்ஸ் இந்த எக்ஸ் உள்ள மலிபிங்கனா எக்ஸ் டூ எக்ஸ் வந்து எக்ஸ்கொயர் ஆகிரும் இந்த எக்ஸ் இங்கே மலி பண்ணுவோம் எக்ஸ் எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ நாட் சிக்ஸ் வரும் கான்ஸ்ட் இட் ஒன்று எடுத்தீங்கன்னா எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ நாட் சிக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இதை இந்த சம்முக்கு குவாடிக் கேக்குவேஷன் அடுத்த தேர்ட் சம் ரோஹன்ஸ் மதர் இஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டர் தன் ஹிம் த ப்ராடக்ட் ஆஃப் தயர் ஏஜஸ் இன் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃப்ரம் நவ் வில் பி த்ரீ சிக்ஸ்டி வி வுட் லைக் டு ஃபைண்ட் ரோகன்ஸ் பர்சன்டேஜ் ஸோ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ரோஹன்ஸ் ஏஜ் வந்து என்ன இருக்குது அவங்க அம்மாவை ஏஜோ அதாவது ரோகன்ஸோட அம்மா ஏஜ் என்னென்னா இருபத்தாறு வருஷம் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் மோர் தென் ரோகன் உதாரணம் ரோகனுக்கு அஞ்சு வயசுனால் அவங்க அம்மாவுக்கு முப்பத்தொரு வயசு ரோகனுக்கு பத்து வயசுனா அவங்க அம்மாவுக்கு முப்பத்தாறு வயசு அந்த மாதிரி வந்து ரோகனோட வயசு என்ன இருக்கோ அதோட வந்து அவங்க அம்மா வயசு இருபத்தாறு வயசு கூட இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் மூணு வருஷம் கழிச்சு இப்போ இருக்க ஏஜோட மூணு வருஷம் கழிச்சு வர ஏஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி உதாரணத்துக்கு இப்போ ஏஜ் வந்து அஞ்சுனா மூணு வருஷங்கள் என்னது எட்டு வரும் ரோகனுக்கு அவங்களுக்கு தேர்ட்டி ஒனுக்கு மூணு வருஷங்கள் என்ன வரும் தேர்ட்டி த்ரீ வரும் தேர்ட்டி ஃபோர் வரும் அதோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ சிக்ஸின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா ரோஹன் ஏஜ் வந்து ஒரு எக்ஸுன்னு எடுத்துக்கப் போகிறோம் அப்போ அவங்க அம்மா ஏஜ் என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்னு வரும் ஸோ ரோஹன்ஸ் ஏஜ் ப்ரெசன்டேஜ் வந்து எக்ஸு அவங்க அம்மா ஏஜ் வந்து எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துருச்சு அடுத்து மூணு வருஷம் என்ன ஆகும் ரோஹன் ஏஜ் வந்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஆகும் அவங்க அம்மாவுக்கு என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு வரும் ஸோ இதை வச்சு வந்து நமக்கு அவங்க ரெண்டு பேரும் ஏஜ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு கண்டுபிடிச்சிடும் ஸோ அதை வச்சு இந்த கண்டிஷனில் வந்து நம்ம போட்டு குவாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம் ஸோ இப்போ சால்வ் பண்ணால் பார்ப்போம் ஸோ சொன்ன மாதிரி எக்ஸ் வந்து ரோகன்ஸ் ஏஜ்ன்னு எடுத்துக்கோங்க அப்போ அவங்க அம்மா ஏஜ் என்னது எக்ஸ் ப்ளஸ் இதாக இருக்குது அவங்க அம்மா ஏஜ் என்னது எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் ஸோ த்ரீ இயர்ஸ் கழிச்சு ரோகனோட ஏஜ் என்ன இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ வரும் அவங்க அம்மா ஏஜ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ வரும் அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ வந்து டுவெண்ட்டி நைன் வரும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் இப்போ ரோகன் ஏஜ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு எக்ஸ் பிளஸ் த்ரீ அவங்க அம்மா ஏஜ் வந்து எஸ் பிளஸ் டுவெண்ட்டி நைன் ஸோ நம்ம கொடுத்த கண்டிஷன் பற்றி பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் கழிச்சு இந்த ரெண்டோட ப்ராடக்ட் வந்து என்னன்னா த்ரீ சிக்ஸ்டி அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு த்ரீ சிக்ஸ்டி ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும் எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ்கொயர் எக்ஸ் இன்டு டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் எக்ஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ இன்டு டுவெண்ட்டி நைன் எயிட்டி செவன் ஈவல்வடு த்ரீ சிக்ஸ்டி நைன் எக்ஸ் ப்ளஸ் இது டுவெண்ட்டி நைன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் வந்து என்ன வரும் தேர்ட்டி டூ எக்ஸ் வரும் இந்த த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ்டினா எயிட்டி செவன் மைனஸ் த்ரீ சிக்ஸ்டி ஈக்குவல் ஜீரோ ஜீரோனு வந்துடும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டி டூ எக்ஸ் எயிட்டி செவன் த்ரீ சிக்ஸில் மைனஸ் பண்ணால் மைனஸ் டூ செவன்ட்டி த்ரீ ஈக்குவல் ஜீரோ இங்கே மைனஸ் தான் பெரிய நம்பர் ஆகினாலும் மைனஸ் வருது இதுதான் வந்து இந்த சமூக யூக்குவேஷன் குவாட்ரேட்டிக் யூகுவேஷன் ஃபோர்த் சப்டி சப்டிவிஷன் ஏ ட்ரெயின் ட்ராவல்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோர் எயிட்டி கிலோமீட்டர் அட் எ யூனிஃபார்ம் ஸ்பீட் இஃப் த ஸ்பீட் ஹேட் பீன் எயிட் கிலோமீட்டர் பெர் ஹவர் லெஸ் தென் இட் வுட் ஹவ் டேக்கன் த்ரீ ஹவர்ஸ் மோர் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் வி நீட் டு ஃபைன் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி கிலோமீட்டருக்கு கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெயினை வந்து இனிஷியலாக வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் ட்ராவல் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஒரு கண்டிஷன் ஒரு ஒருவேளை அந்த ட்ரெயினோட ஸ்பீடை வந்து எயிட் கிலோமீட்டர் பெர் ஹவர் குறைச்சோம்னா அந்த ட்ரெயின் டிராவல் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் மோர் ஆகுதுங்கிறாங்க ஏற்கனவே இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே வந்து டூ ஹவர்ஸ் ட்ராவல் ஆச்சுன்னா இப்போ வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் அதாவது த்ரீ ஹவர்ஸ் மோர் ட்ராவல் ஆகுதுங்கிறாங்க அதே டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் அப்போ அதே ஃபோர் எயிட்டி கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்பீடை குறைச்சனால த்ரீ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா வருதுங்கிறாங்க வீ நீட் டு ஃபைன் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிக்கணுங்கிறாங்க ஸோ நம்ம வந்து ட்ரெயினோட ஸ்பீடை வந்து கண்டுபிடிக்கிறோம் அதுதான் வந்து நம்ம வந்து கோட் எஜுகேஷனில் ஃபார்ம் பண்ணணும் ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிக்கிறனால வந்து நமக்கு தெரியாது முதல்ல என்ன ஸ்பீடில் போச்சுன்னு தெரியாது அப்போ அந்த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினை வந்து கண்டுபிடிக்க போகிறத வந்து எக்ஸுங்கிற ஒரு வேலூபிள் வச்சுக்கும் லெட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் பி எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் எயிட்டி கிலோமீட்டர் பர் ஃபோர் எயிட்டி கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ரெண்டு கேஸ் முதல்ல வந்து ஒரு யூனி ஒரு ஸ்பீடில் போகுது அது வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்னு வச்சுக்கிறோம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது என்னது இந்த ஸ்பீடை வந்து எட்டு கிலோமீட்டர் குறைக்கிறாங்க அப்பையும் இதே டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ண போது இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா முதல் டிராவல் பண்ணதுக்கும் ரெண்டுக்கும் டிராவல் பண்ணதுக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து டைம்ங்கிற ஒரு ஃபேக்ட்ரை வச்சு தான் வந்து நம்ம இந்த ரெண்டுக்கும் ரிலேட் ரிலேஷன் ஆகுது ஏன்னா டிஸ்டன்ஸ் ஒரே டிஸ்டன்ஸ் தான் வருது ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் வச்சுக்கிட்டோம்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த டைம்ங்கிற த்ரீ ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் கொடுத்துக்க பார்த்தீங்களா இதை வச்சு தான் நம்ம குவார்டிஷன் ஃபார்ம் பண்ணணும் ஸோ டிஸ்டன்ஸ் இருக்குது ஸ்பீடு இருக்குது டைம் இருக்குது இதுக்கு மூணுக்கு ரிலேட்டட் என்ன ஃபார்முலா வரும் டைம் டேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுங்கிறது ஒரு ஃபார்முலா நம்ம கேட்கணும் படித்த ஃபார்ம்லா ஸோ இந்த ஃபார்ம்லா வச்சு தான் நம்ம இப்போ ரிலேட் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் முதல்ல இப்போ ட்ரெயின் போகிற யூனிஃபார்ம் ஸ்பீடு எக்ஸு பார்த்தீங்களா எக்ஸ் ஸ்பீடில் போது பார்த்திங்கனா அந்த ஸ்பீடுக்கு வந்து டைம் எவ்வளோ டேக்கன் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம்னா

இது ரெண்டு கிலோமீட்டரு இது வந்து ரெண்டாவது போகிற ஸ்பீடு ஸோ நமக்கு டி ஒன் தெரிஞ்சிச்சு டி டூ தெரிஞ்சிச்சு ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்னது த்ரீ கொடுத்துருக்காங்க அப்போ டி டூ மைனஸ் டி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ அப்போ டி டூங்கிறது வந்து ஃபோர் எயிட்டி டிவிட் பை எக்ஸ் மைனஸ் எயிட் மைனஸ் ஃபோர் எயிட்டி டிவிட் பை எக்ஸ் த்ரீ இந்த ஃபோர் எயிட்டி காமலாக வெளியே எடுத்திங்கன்னா ஃபோர் எயிட்டி இன்டூ ஒன் பை எக்ஸ் மைனஸ் எயிட் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இந்த ஃபோர் எயிட்டியை உள்ளே வச்சுட்டே சால்வ் பண்ணக்கூடாதா பண்ணலாம் மல்டிபுலேஷன்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும் ரெண்டுலேயும் காமனாக ஆகணும் வெளியே எடுத்துக்கிட்டோம் ஓகேயா இப்போ எல்சிம் எடுக்கிறோம் ரெண்டு காமனாக ஒன்றுமே இல்லை அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் எய்ட்டு அங்கே மலிவிட் பண்ணுவோம் இந்த எக்ஸ் மலிவு பண்ணுவோம் கீழே வந்து எக்ஸ் இன்ட்டு கீழே வந்து அதே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எயிட் வந்துடும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மலிவு பண்ணும்போது எக்ஸ் வரும் இங்கே மலிவு பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் மைனஸ் எயிட்னு வரும் மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னு வரும் கேன்சல் ஆகும் இந்த மைனஸ் மைனஸ் எயிட் வந்து ப்ளஸ் எயிட் வரும் அப்போ எயிட் டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனோ எயிட் ஃபோர் எயிட் அப்படியே இருக்குது ஈக்குவல் டு த்ரீ இந்த எயிட் இன்ட்டு ஃபோர் எயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஈக்குவல் டுஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் எய்ட் வந்து டிவிஷன்ல இருக்கு அங்க மல்டிபிளேஷன் ஆயிரும் இது ஒன்னு மல்டிபிள் பண்ணீங்கன்னா த்ரீ எக்ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி போர் எக்ஸ் வரும் ஈக்குவல் டு த்ரீ தௌண்ட் எயிட் ஹண்ட்ரன்ட் பார்ட்டி வரும் இதை அங்கு கொடுப்பீங்கன்னா த்ரீ எக்ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி போர் எக்ஸ் மைனஸ் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஜெயணும் இது மூணு நேம் பாத்தீங்கன்னா த்ரீ மைனஸ் எயிட் எக்ஸ் மைனஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி எழு ஜோ வரும் இதுதான் ரிகோர்ட் கோஆட்ரேட்டி கியூக்குவேஷன்